எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோ வந்து ஒரு ரிவ்யூங்க. ஆனால் வந்து இப்போ தமிழ் சினிமா பற்றியோ இல்லை வேற எதை பற்றியோ எல்லாம் இந்த ரிவ்யூ இல்லை. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த தமிழ் சினிமா வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்கிற பேரில் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணுற வீடியோ இது, அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, இப்போ வந்து தமிழ் சினிமாவை இப்படி தான் இந்த அளவுக்கு தான் இறக்கி உங்களை கேவலப்படுத்தி இப்படி பேசி தான் அவங்க பப்ளிசிட்டி ஆகணுமா? இல்லை நான் கேட்குறேன், எதை பற்றி நான் பேச வரேன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சுத்தி வளர்ச்சலாம் கேட்கறது உங்களுக்கு நேரடியாக நான் கேட்குறேன். நம்ம பிரசாந்த் அண்ணா அவர் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா ரிவ்யூ பண்ணிருந்தாரு. அப்போ இப்போ இல்லை, முதல்ல நல்லா ரிவ்யூ பண்ணிருந்தாரு, அவர்கிட்ட தான் நான் கேட்குறேன். இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு உங்களை ஒரு காலத்தில் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிருந்தவங்க தான், எங்களுக்கும் உங்கள் ரிவ்யூலாம் நல்லா பிடிக்கும், நல்லா வந்து இப்போ. ஆனால் எனக்கு தெரியல, இப்போல்லாம் வர வர நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறது வந்துட்டு ஒரு காமன் மேன் கொடுக்குற ரிவ்யூஸ் மாதிரியே தெரியுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயாஸ்டாக இருக்குது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ. சரிங்களா, நீங்கள் வந்துட்டு தமிழ் உங்கள் இது டைட்டில் என்ன, உங்கள் சேனல் பேர் தமிழ் சினிமா ரிவ்யூஸ், ஓகேங்களா? இப்போ தமிழ் சினிமா ரிவ்யூஸ்னால் தமிழுக்கு பண்ணிருந்தீங்க ரிவ்யூ, அதெல்லாம் கேட்டுருந்தாலும் ஓகே. அப்புறம் பக்கத்து ஊருக்கு போனீங்க, பாலிவுட்டுக்கு போனீங்க, அதுவும் கூட ஓகே, பொறுத்துக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ரெஸ்டில் இருந்துட்டு ஏங்க, அது என்ன என்ன கணக்குன்னு தெரியல. இது ஸ்க்ரீன் இது இப்போ வந்து இதெல்லாம் கூட விட்டுடலாம். சரிங்களா, இப்போ வந்து அதுலேயே உங்க டைட்டிலே தான் ஆகப்பட்ட கேள்வி வருது. யோசிச்சா தமிழ் சினிமா ரிவ்யூன்னு வச்சிருக்கீங்க, ஆனா சினிமா விட்டு ஏதோ அரசியல் பண்றீங்க. சினிமாவுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் மேன் டிஸ்ட் நீங்களே போதும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் அப்படி பேசினாருன்னா அதுக்காக அவங்க இஷ்டம், என்னன்னு பேசுவாங்க. இப்ப நீங்களே வந்து தமிழ் சினிமாவில் ஒவ்வொருத்தரையும் எப்படி போட்டு கிழிக்கிறீங்க? யாரோ சொன்னது உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்களா? இல்ல நான் கேட்கறேன், நான் ஏதோ கேள்வி கேட்கறாங்களா? அவனும் ஒண்ணு இப்படி இப்படி பேசிட்டாரு, இந்த டைரக்டர் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு வீடியோ, உடனே அவன் ஒருத்தன் பேசினா அது மூலியமா அவங்க நீங்கள் பப்ளிசிட்டி தெரிவிக்கிறது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு மைக்கு ஒரு டேக் எல்லாம் போட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸாக போயிடலாம்ல, சினிமாவில் இவ்வளோ கிசு கிசு நடக்குது, இது பண்ணுறாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடலாம். நீங்கள் ஏன் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களை நம்பி உங்களோட ரிவ்யூ கேட்டு படம் பார்க்குறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அவங்களே வந்துட்டு ஒரு ஏமாத்துற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது. ஆ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ பொங்கலுக்கு வந்து சமீபத்தில் வந்து பொங்கலுக்கு ஒரு பெரிய படம் வந்துச்சு, அந்த படத்தை வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் பப்ளிசிட்டியை தேடினீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்ட்டு இந்த சோசியல் மீடியா ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் தயவு செய்து நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் ரிவ்யூ பண்ணால் உங்கள் பிரசாந்த் சேனல் பேர் என்ன தெரியுங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ரிவ்யூ அதெல்லாம் வேணாம். நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னா பப்ளிசிட்டி பிரசாந்த் ரிவ்யூ அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பப்ளிசிட்டிங்கிறது ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் தெளிவாக தெரியுது நீங்கள் பண்ணுறதெல்லாம். இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது இப்படி மட்டமாக பேசி இந்த தமிழ் சினிமாவில் பேசிட்டுருக்கீங்களா? இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணுற படமெல்லாம் எவனும் சாதாரணமாக வந்துட்டு படம் ரெண்டு நாள் மூணு நாள் முடிச்சுட்டு பாருங்க அப்படிலாம் ஒன்றும் வந்துட்டு சொல்கிறதில்ல. இப்போ 50 கோடி படம் போட்டு படம் எடுக்கிறவங்களும் வந்துட்டு கஷ்டப்படுத்து எடுக்கிறாங்க, 2 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்களும் கஷ்டப்படுத்து எடுக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் ஜாலியாக அப்படியே போயிட்டு படமெல்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டு 8 நிமிஷம் வீடியோ போட்டு அத்தாச்சும் அப்போ அவ்வளோ பெரிய உழைப்பை நீங்கள் அந்த 8 நிமிஷம் வீடியோவில் வந்துட்டு கெடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு ஒரு 1 லாக்கு அதுக்கு நிறைய ஃபாலோஸ் இருக்கலாம். சரிங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களோட ரிவ்யூ இப்போ பார்த்துட்டு தான் படம் பார்க்குறதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறத ஒரு தமிழ் சினிமாவை கேவலப்படுத்துகிற மாதிரி தானே. இப்போ ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஓட விடுங்க. அதுக்குள்ளேயே உங்கள் இப்போ வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ரிவ்யூ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே யார் ஃபஸ்ட் டிக்கெட் எடுக்கிறது, யார் ஃபஸ்ட் ரிவ்யூ போடுறது, யார் ஃபஸ்ட் அந்த படத்தை பற்றி ஏதாச்சும் பண்ணி பப்ளிசிட்டி தர்றது, அதே தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு நாலு நாள் கழிச்சு ரிவ்யூ ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுங்க. ஏன் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நான் ஏன் நாங்களாம் பார்க்க மாட்டோமா? எடுத்துக்கிட்டே எப்போ யார் ஃபஸ்ட்டு கிழிக்கிறது, அவன் இது பண்ணா அது பண்ணா என்னங்க இது, என்ன நாயும் நான் கேட்குறேன். ஆ இப்படி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி இப்படி பண்ணுறதுனால தான் நாளைக்கு ஷோக்கு புக் பண்ணி வைக்கிறவங்க கூட உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களை நம்பி இருக்கிறவன் ரிவ்யூ பார்த்துட்டு டிக்கெட்டை வேறு வேணாம் சொல்லிட்டு விற்றுட்டு போயிடலாம். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த படம் சீரியல் கூட பார்த்துக்கலாம் சொல்லி சீரியல் பார்க்குறேன். திருட்டு விசிட்டு வரக்கும் நீங்கள் தான் காரணம். கொஞ்சமாக ஒரு தமிழ் சினிமாவை கொஞ்சம் டெவலப் பண்ண விடுங்க. உடனே வந்து உடனே அதை அமைக்கிறது தமிழ் சினிமா உங்களை மாதிரி சோசியல் மீடியா வந்ததுலேருந்து ஆவான ரிவ்யூ பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு என்னங்க இது, தமிழ் சினிமா போடாதீங்க இப்படிலாம் பண்ணிங்கன்னா தமிழ் சினிமா வந்து முன்னேறாது. சீரியஸா? சரி இப்போ வந்து இதை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். அது மூலம் கடைசியாக உங்களுக்கு என்னோட தாழ் வேணும் வேண்டுகோள் எடுத்துக்கோங்க. இன்னுமே வந்துட்டு உங்களுக்குன்னு இல்லை, எல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் புதுசாக வந்த எல்லா ரிவ்யூஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன். ரிவ்யூ பண்ணுங்க, கொஞ்சம் வந்து காமனாக பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் உண்மையை சொல்லுங்க. அந்த படத்தில் என்ன குறை இது சரிங்களா, உண்மையை நீங்கள் வந்து சொல்லுங்க. அதுதான் வேணும், நான் எங்களுக்கு வேணும். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுங்க. ஒரு ஆவரேஜான படம் வந்துச்சுன்னா அவனால் எவ்வளோ சப்போர்ட் முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஒரே அடியாக நெகட்டிவ் சொல்லி ஒரு டைரக்டரோட ஃபியூச்சரை வந்துட்டு நீங்கள் வந்து கெடுக்காதீங்க. தயவு செய்யுங்க.